முடிவுகளை மட்டும் வெளியிடாம கூடுதலாக ஒரு திட்டம் அதான் நான் சொன்னது போல் பதினாயிரம் கோடி மதிப்புள்ள பை பேக் திட்டத்தையும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இல்லை இந்த பை பேக் திட்டம்னா என்னடா ஜிவி அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்கிறேங்க இந்த பை பேக் திட்டம்ன்றது ஒரு நிறுவனம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட்டில் இருக்க அவங்களோட பங்குகளை திரும்ப பெறது இப்படி அவங்க திரும்ப பெறும்போது ஒரு அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் வந்து அவங்க வந்து திரும்ப எடுத்துப்பாங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்ற போது ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு ரேட்டில் வந்து எடுத்துருப்பாங்க சரி ஜிவி இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க பங்குகளை விற்க போகிறாங்க அந்த நிறுவனத்தோட பங்குகளை நான் வச்சுருக்கேன் நான் விற்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ எனக்கு ஒரு நிலையான ஒரு அமௌண்ட் வந்து சொல்லிட்டாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்றுடலாம் அப்படின்னா அது எனக்கு லாபம் ஏன்னா எப்போ இறங்கும் எப்போ ஏறும்னு தெரியாத போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு லாபம் இப்போ இது வந்து விற்கிறவங்களுக்கான பலர் ஆனால் நான் இன்னும் இந்த ஷேர்ஸை வந்து வச்சுருக்க போகிறேன் இனிமேல் நான் ஃபியூச்சரில் நான் விற்றுக்கிறேங்க நான் வெயிட் பண்ணி அதிகமானதுக்கப்புறம் விற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது லாபம் தான் எப்படின்னா இது போல திரும்ப பெறதுனால மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து கம்மியாகும் இருக்கிற அமௌண்ட்டை விட கம்மியாகும் அப்படி இருக்கும் போது நான் வந்து விற்காம அந்த ஷேர்ஸை வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஷேரோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி பார்த்தாலும் எனக்கும் லாபம் தான் இதுதான் முதல் தடவையா டீச்சர்ஸ் நிறுவனம் இந்த பைபேக் திட்டத்தை அறிவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இதற்கு முன்னாடியே கடந்த ஆறு ஆண்டுகளில் இதோட அஞ்சாவது தடவையா வந்து இந்த பைபேக் திட்டத்தை அறிவிக்கிறாங்க சரி இது அஞ்சாவது தடவை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்போ எப்பலாம் நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் பைபாக் திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டுமே வந்து நாலாயிரத்தி இந்த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் நான் அவனு சொன்னது தெரியுமா அந்த ஷேரோட பிரைஸு நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு பிரைஸில் பதினெட்டாயிரம் கோடி மதிப்புள்ள பங்குகளை திரும்ப பெற்றிருக்காங்க உங்கள் எல்லாரோட கேள்வியாக இப்போ ஒரு விஷயம் வந்துருக்கும்ல இந்த ஆண்டு என்ன விலைக்கு அவங்க பங்குகளை திரும்ப பெற போகிறாங்க அதோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த ஆண்டு பதினேழாயிரம் கோடி மதிப்புள்ள பங்குகளை திரும்ப பெற போறாங்க அதோட விலையா வந்து நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா இப்படின்ற ஒரு நிலையான விலையில தான் வந்து திரும்ப பெற போறாங்க இந்த தகவல்கள் எல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும் யாருக்கெல்லாம் பலன் இந்த பைபேக் திட்டம்னா என்ன ஏதுன்றத இதே போல முக்கியமான தகவலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி பைபேக் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டம் வந்திருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னங்க பண்ணணும் சிம்பிள் இடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் இன்ஃபர்மேட்டிவான செய்திகள் திட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விட சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் ஜிவி நன்றி வணக்கம்